நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். இதை பற்றி நம்மளுடைய வேதங்களும் இதிகாசங்களும் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு பெர்முடா ட்ரையாங்கிள் இதை பற்றி ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது, அதர்வண வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் 5வது சர்க்கத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது தெளிவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம என்னன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. அதை பற்றி சுந்தரகாண்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஹனுமான் வந்து சீதா பிராட்டியாரை பார்க்குறதுக்கு கடல் மேலே தாவி பறந்து போகிறார் இல்லையா, அப்போது நிழலில் பிடிச்சி இழுக்கிற ஒரு அரைக்கி வந்து ஹனுமானை பிடிச்சி இழுக்குது. அதனால ஹனுமானுக்கு வந்து ஏதோ தன்னுடைய பலம் குறையுது, ஏதோ இழுக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு அவர் உணர்றாரு. அப்போ பார்க்குறாரு, சிம்ஹி கை அப்படிங்கிற ஒரு அரைக்கி பிடிச்சி இழுக்கிறா. நிழலில் பிடிச்சி உணவாக உண்ற வரத்தை வாங்கினவ பிரம்மன் கிட்ட 1000 வருஷங்கள் தவம் இருந்து பிரம்மனை நோக்கி தவம் இருந்திருக்கிறா. அப்போது பிரம்மதேவன் என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. அப்போது கிட்ட எதுக்கோ எதை பார்த்தாலும் அது தனக்குள்ளே உள்ளே இழுத்துக்கிறணும், அப்படி ஒரு வரம் கொடுங்கன்னு வாங்கியிருக்கா. அந்த ஆற்றல்னால் அங்கே போய் இருந்துட்டுருக்கா. அப்போது வந்து மேலே ஹனுமன் போகும்போது அப்போ உள்ளே இழுக்கிறா. ஹனுமான் அவள் வாயை விளக்க தன்னுடைய உருவத்தை வந்து விஸ்வரூபமாக எடுத்துகிட்டே பெருசாக போகிறாரு. திடீர்னு ஒரு ஸ்டேஜில் அவர் தன்னுடைய உருவத்தை சின்னதாக ஆக்கிக்கிறாரு. ஆக்கிட்டு அந்த அரக்கியினுடைய உடம்புக்குள்ளே புகுந்து பிழந்துட்டு வெளியே வந்துடுறாரு. இதை பார்த்துட்டு அந்த அரக்கி வந்து உருக்குலைஞ்சு போயிடுறதாகவும், இதை பார்த்துட்டு அரக்கியினுடைய மகள் சாயாகிரகி அப்படிங்கிறவ வந்து பயந்து போய் ஒழிஞ்சுக்கிறா இந்த பூலோகத்தில், இன்னொரு ஒரு நீர்பரப்பு ஒரு கடல் பரப்புக்கு கீழே ஒழிஞ்சுக்கிறா. அம்மகளுக்கும் அதே ஒரு ஆற்றல் இருக்கிறதாகவும், அது அங்கே போய் ஒழிஞ்சினால அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்னு இப்போ நம்ம சொல்கிற அந்த இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிட்டதாகவும், இப்போயும் அதனால தான் அந்த சக்தியினால தான் அந்த சாயாகிரகி மேலே எது போனாலும் அதை உள்ளே இழுத்துக்கிற அந்த சக்தி இருக்குது அப்படின்னு ராமாயணத்தில் சொல்லப்படுது. 2 இன்சிடெண்ட் இருக்குது. இன்னொன்று போய் இருக்க சொன்னதே வந்து ஹனுமன் தான், நீ அந்த இடத்துக்கு போயிரு, யாரும் வராத இடம் அது, அங்கே போயிரு, மனிதர்களுக்கு மற்ற இடத்துல இருந்தால் தொந்தரவு அப்படின்னு சொல்லி அங்கே தான் துரத்தி விட்டார் ஹனுமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ராவணனை ராமபிரான் அழித்ததுக்கப்புறம் ராவணனுடைய அந்த வயிற்றுப்பகுதியில் வந்து ஒரு மணி இருந்ததாகவும், அந்த மணி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததாக, அது வந்து மனித குலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சில ஆற்றல்கள் அந்த மணிக்கு இருக்கிறதா, அது என்ன செய்கிறதுன்னே தெரியல அப்படின்னு ஒன்று ஹனுமான் வந்து அதை எடுத்துகிட்டு போய் மனித நடமாட்ட எதுவுமே இல்லை எந்த பகுதின்னு யோசித்து இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்னு இப்போ சொல்லக்கூடிய அந்த இடத்துல கீழே நீர்நிலைக்குள்ளே போட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த 2 விஷயங்கள், இந்த இடம் வந்து மனிதர்கள் போகிறதுக்கும் இருக்கிறதுக்கும் சரியான இடம் இல்லை அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சு தான் அங்கே போட்டதாக சொல்கிறாங்க. அது ஏன் அவர் வந்து அந்த இடத்த தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து பூமியிலேயே ஒரு காயப்பட்ட ஒரு பகுதி, இது அந்த நீர்பரப்பு மேலே எதுவும் போக முடியாது அப்படின்றதுக்கான காரணங்கள் வந்து ரொம்ப பழைய காலத்துக்கு நம்ம போய் பார்த்தோம்னா அது என்ன காரணம், அதனால தான் ஹனுமார் வந்து இந்த 2 விஷயத்தை இங்கே செஞ்சுருக்காரு. அந்த சாயாகிரகிங்கிற அரக்கியை போன்னு சொல்லி துரத்தி விட்டார், அந்த அரக்கி அங்கே போய் தங்கிக்கிட்டா, அடுத்து ராவணனுடைய வயிற்றில் இருந்த அந்த மணியை வந்து தூக்கி போட்டதா, தூக்கி போட்டது இதே இடத்துல தான் வந்து போட்டிருக்காரு. மனித குலத்தை காப்பாற்றணும், இல்லை கேடு விளைவிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அது போட்டிருக்காரு. இது ஏன் இவர் இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காரு, ரொம்ப முன்னோக்கி நம்ம போய் பார்த்தோம்னா ரிக்வேதத்திலையும் அதர்வண வேதத்திலையும் இதை பற்றி ஒரு சில குறிப்புகள் காணப்படுது. பிரம்மாண்ட புராணம் அப்படிங்கிறது இன்றைய தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்டது. ரிக்வேதம் அப்படிங்கிறது வந்து 23000 வருஷங்களுக்கு முந்தி எழுதப்பட்டது. ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ராமாவதாரம் கழிஞ்சு தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. பூமி வந்து மிகப்பெரிய ஒரு கோள், இந்த பூமி தாயினுடைய பிள்ளையா பிறந்தது தான் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கோள். இந்த செவ்வாய்க்கு வந்து பௌமன் அப்படிங்கிற ஒரு பேர் ஒன்று உண்டு. இது வந்து ரிக்வேதத்தில் இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னென்னா பூமியின் புதல்வன் அப்படின்னு அர்த்தம்.
செவ்வாய்க்கு வந்து ஜோதிட ரீதியாக பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. செவ்வாய்க்கு வந்து குஹன், மங்களன், அங்காரகன், வக்ரன், நிலமகா, குருதிசேயா, ஆரலா, குச்சேலா அப்படின்னு பல பேர்கள் இருக்குது. கு அப்படின்னா பூமி, ஜ அப்படின்னா பிறக்கிறது, பூமிக்கு பிறந்தார் மகனை, அதனால தான் குஜ அப்படின்னு ஒரு பேர் ஒன்று உண்டு சொல்லப்படுறது. இந்த ரிக்வேதத்தில் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி ஒரு சில விஷயங்களை அதில் சொல்கிறாங்க. குறிப்பாக அசிய வம்சிய சூக்தம் அப்படின்னு ஒன்று. சூக்தம்னா பொதுவாகவே அழகை வர்ணிக்கிறது, அழகை புகழ்கிறது, இதுதான் இந்த சூக்தம்னு சொல்கிறது. பொதுவாக சூக்தங்கள் படிக்கும்போது வந்து காலையில் தான் படிக்கணும். நம்ம எந்த ஒரு சூக்தம் படித்தாலும் அதுக்கு மேலே, மத்தியானத்துக்கு மேலே படிக்கக்கூடாது அந்த சூக்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை. ரிக்வேதத்தில் அசிய வமஷ்ய சூக்தம் அப்படின்னு ஒன்று சொல்லுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, பூமியில் பூமித்தாயிலிருந்து செவ்வாய் ஜனித்ததும் செவ்வாய் வந்து தனிச்சு நிற்கிறதுக்கு முயற்சிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, பூமித்தாயோட முழங்காலுக்கு மேலே ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு. அந்த காயம் வந்து ரொம்ப பலமாயிருது. அந்த காயத்தினுடைய தாக்கத்தால் பூமியை வந்து நிலைய நிற்க முடியல. குறிப்பிட்ட ஒரு சுழற்சி ஒரு வட்டத்தில் தானே இயங்கிக்கிட்டு இருக்கு பூமி. அதனால் நிற்க முடியலை, இயங்க முடியலை, நல்லா தடுமாற சுழல ஆரம்பிச்சிருது. கட்டுப்படுத்த, நிலைப்படுத்தி அதனுடைய நிலையான ஒரு பாதைக்கு பூமி செல்லணும் அப்படிங்கிறதுக்காக அஸ்வினி குமாரர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இரும்பு குழம்பை எடுத்துகிட்டு வந்து காயப்பட்ட இடத்துல வந்து ஊற்றுறாங்க. சமமாயிரும் அப்படிங்கிறதுக்காக அது ஊற்றும்போது என்ன ஆகுதுன்னா, அது முக்கோண வடிவத்தில் வந்து இதாகி ஊற்றும்போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்சஸ் இருக்கு இல்லையா, மடங்கிடுது. அந்த பூமி தாயினுடைய அந்த முழங்காலுக்கு மேலே இருக்கிற பகுதி மடங்கிடுது. அந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் பார்க்கும்போது அது வந்து ஒரு முக்கோண வடிவ காயமாக தான் இருக்குது. ஈவன் நசால இருந்து இப்போ பார்க்கும்போது அப்படித்தான் சொல்கிறாங்க. அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஆயிடுது. அந்த இரும்பு குழம்புகளால் சூழப்பட்ட அந்த பகுதி தான் பெர்முடா ட்ரையாங்கிள் சொல்கிறாங்க. ரிக்வேதத்தில் இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நவீன அறிவியல் சொல்கிறது மாதிரி பார்த்தா, பூமி வந்து 23.5 டிகிரிகளில் தான் ஒரு மாதிரி டில்ட் ஆகிருக்குது. பெர்முடா ட்ரையாங்கிளும் பார்த்தா 23.5 டிகிரியில் தான் டில்ட் ஆகிருக்குது. இது ரெண்டுமே பார்த்தா ஒன்றுக்கொன்று ஒத்து போகுது. இது வந்து ரிக்வேதம் மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச ஒரு குறிப்பு. அதர்வண வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, தர்ப ரத்ன கல் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது அதர்வண வேதத்தில். அந்த தர்ப ரத்னக்கல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நியூட்ரானுடைய ஒரு நட்சத்திரம் மாதிரி, ஆனால் அது உன்னுடைய சக்தி ஆற்றல் அளவில் அடங்க முடியாதது, அதனுடைய பவருக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, அதிக அளவில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஜாஸ்தி இதிலேருந்து வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அதர்வண வேதம் சொல்லுது. அதர்வ வேதம் வந்து சொல்லுது இதை. இந்த அதர்வ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீருக்குள்ளே இந்த தர்பரத்னக்கள் இருக்கிறதுனால தான் அதிக அளவு ஈர்க்கிற சக்தி இருக்கிறது இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தர்பரத்னக்கல் தான் ராவணன் வச்சிருந்த அந்த மணி, அதைத்தான் ஹனுமன் கொண்டு வந்து போட்டது இது. அதனால தான் அந்த கல் உள்ளே போட்டதுனாலையும் அது மேலே எது வந்து போனாலும் ஈர்த்துக்கிறது அப்படிங்கிறாங்க. தர்பாஜம் அப்படின்னு இங்கிலீஷில், பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு மேலே எந்த உயிர்வாளிகள் எது போச்சுனாலோ இல்லை ஜடப்பொருள் எது போச்சுனாலும் உள்ளே போயிட்டே இருக்கும். இப்போ ஜோதிட சாஸ்திரம் ரீதியாக செவ்வாய் கிரகம் வந்து சிவப்பு நிறம் உள்ளது. சிவப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பவளம், சிவப்பு பவளம் வந்து அவருடைய ரத்தினக்கற்கள். கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ரத்தனங்கள் உண்டு, அதில் செவ்வாய்க்கு சிவப்பு பவளம் தான். நவீன விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சிப்படி பார்த்தா, அதிக அளவு மீத்தேன் குழம்புகள் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால தான் இதுக்கு மேலே எது போகுதுனாலும் இழுத்துக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம புராணங்கள்லையும் வேதங்கள்லையும் நம்மளுடைய இதிகாசங்கள்லையும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குதோ அது எதுவுமே நம்ம வந்து அது கற்பனையோ இதோ நம்ம தள்ளிவிட முடியாது. காரணம், இப்போ நடைமுறையில் விஞ்ஞானிகள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும்
அதுக்கும் ஒத்து நிறையா போகுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம கண்களுக்கு புலப்படாமல். நம்ம விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட வேதங்கள்லையும் நம்மளுடைய எதிகாச புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அப்படின்னா நம்மளுக்கு இது 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 இதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஹோப் யூ வுட் லைக் இட். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோடு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.